அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொன்ன தகவல், 2020 58 பேர், 2021 146 பேர், 2022 129 பேர், 109 பேர், ஆமாம், 2023 51 புகார்கள். அதில் புகாரை வாங்கிட்டு அதை தடுத்து நிறுத்தியது 25 திருமணங்கள் நடக்காமல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் தான் மாவட்ட ஆட்சியர் சொல்லக்கூடிய தகவல் இது, ரைட். இது சமூக நலத்துறைக்கு இந்த தகவலை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போது நடந்ததா இல்லையா என்பது இங்கு கேள்வி இல்லை, அது நடப்பதற்கு என்ன காரணம்? ஒன்று வறுமை, இன்னொன்று கல்வியறிவின்மை, இன்னொன்று நாம் நம்மளுடைய கடமையை, ஒரு தாய் தந்தையர் என்ற கடமையை சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நம்ம பேர்டன் முடிஞ்சு போச்சுல என்று நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம், இது மூணு தான். இப்போ ஒரு காதல் திருமணம் அழைச்சிட்டு போறாங்க, இவங்க போய் அவங்க வலுக்கட்டாயம் பண்றாங்க, அதெல்லாம் இதுல வராது, அதுக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் அவர்களுடைய குழந்தையினுடைய அறியாமையை, குழந்தைக்கு தெரியாது நம்முடைய வயது என்ன, நம்முடைய திருமணம் எப்போ பண்ணணும். அப்போ நம்ம இந்து திருமண சட்டத்தின்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொன்றாக இருந்தாலும் எல்லா மதத்திற்கும் பெண்ணாக பிறந்த ஒரு குழந்தைக்கு 18 வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். ஆண் திருமணம் செய்ய போகிறவராக இருந்தார், மணமகனாக அவர் போக போகிற 21 வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். அப்போது இந்த 18 வயது முடிந்த பின்பும், 21 வயது முடிந்த பின்பும் மணமகன் மணமகளாக இருக்க வேண்டும். கல்வி அறிவா, செல்வாக்கு எவ்வளவு, சொந்தம் எவ்வளவு, எவ்வளவு நகைப்படப்போகிற, அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை, இது சட்டத்தின் பார்வை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து அவங்க வந்து கல்யாணம் முடிச்சு போகிறதுக்கு தாய் தந்தையர்கள் உடந்தையாகவும் இருந்தது தான் இந்த புகார்கள் எல்லாம். அப்போ இதெல்லாம் யார்கிட்ட போய் கொடுக்கணும்? அந்த கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட போய் கொடுக்கணும். அந்த கிராம நிர்வாக அதிகாரி வந்து தலையாரி வச்சு கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க. அது உண்மையாக இருந்தால் அதுதான் இப்போ அந்த 51 பேரில் 25 பேர் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ இவைகள் எல்லாமே நியாயமானதா? இல்லை. சட்டத்துக்கு புறம்பானதா? ஆமாம், நடந்திருக்குது. இது கோயம்புத்தூரில் மட்டுமில்லை, பிற மாவட்டங்களிலும் நடக்கும். அது நடக்கக்கூடாது என்பதுதான் ஒரு துறையை ஆரம்பிச்சிருக்கிறோம், சமூக நலத்துறை. ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் செய்யக்கூடாது என்பதைத்தான் சொல்லுகிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஐக்கிய நாட்டு சபையினுடைய தலைவர் அவர்கள் சொன்னதை கூட நீங்க 2030 110 மில்லியன் இது போன்ற இளம் வயதினர் ஒத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்த்தா உலகம் முழுவதும் அதுக்கு மேலே இன்னும் கூடுனா 340 மில்லியன் பீப்புள் இதில் பலிகாடாக போகிறாங்க. அதற்கு வறுமை தான் முதல் காரணம் என்று அவர் கோடிடுறார். அடுத்து கல்வியறிவின்மை. அப்போ உலக நாடுகளுக்கு என்ன தேவையோ அதை ஐக்கிய நாட்டு சபை சொல்லுகிறது. ஐக்கிய நாட்டு சபை இந்தியாவில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த இந்த புகார்களில் பற்றி வந்து அமைச்சர்கிட்ட ஜென்ரலாக பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இதில் வந்து அந்த சின்ன வயசுலேயே காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பசங்க அவங்களே, அதுவும் இந்த புகார்களுக்குள்ளே வந்துடுது. என்ன தான் இது வந்து சைல்டு மேரேஜ் கூட தான் அது வந்தால் கூட அந்த மாதிரி புகார்களும் வருது. எல்லாருமே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க பெற்றோர்கள் பண்ணி வைக்கிற திருமணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கும் வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோமா? இப்போ அப்படி நடைபெறாமல் இருக்க பேரண்ட்ஸ் முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ வருது இல்லையா? கண்டிப்பாக அமைச்சர் அவர்கள் கூறியது 18 வயசுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் வந்து அது நீங்கள் சொல்லது மாதிரி காதல் திருமணங்களாக இருக்கட்டும் அல்லது கட்டாய திருமணங்களாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை நீங்கள் திருமணமாகவோ
அல்லது வலுக்கட்டாயமாகவோ அல்லது கடத்தி சென்றோ இவைகளெல்லாம் நடந்தால் போஸ்கோ ஆக்ட் படி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஆனால் அதற்கு அதாவது குழந்தையாக இருக்கிற போது விருப்பம் என்பதே ஏத்துக்கிற முடியாது, சட்டப்படி செல்லாது. அப்போ உங்களுக்கு இந்து திருமண சட்டத்தின்படி வயது குவாலிஃபிகேஷன் ஆஃப் மேரேஜ், அப்ப தகுதிகள் என்ன? பிரிவு 5 அதை தான் சொல்லுது. ஆணுக்கு 21 வயது பூர்த்தியாயிருக்க வேண்டும், பெண்ணுக்கு 18 வயது நிறைவாயிருக்க வேண்டும். அண்மையில் கூட ஒரு கமிட்டி ஒன்று மத்திய அரசாங்கம் போட்டு இல்லை அது இன்னும் குறைங்க அப்படின்லாம் சொன்னாங்க, அது இன்னும் நடைமுறைக்கு வரலை. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சமுதாயத்தை அல்லது ஒரு நாட்டை நம்ம இராணுவ ராட்சத குண்டுகளில் அனுப்பிச்சு விட்டு அந்த நாட்டை கொல்ல வேணாம், படையெடுக்க வேணாம். ஆனால் இது போன்ற விஷயங்களில் இந்த மாதிரியான காதலித்து அல்லது வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி அவர்கள் சில விஷயங்களை அவர்களுக்கு எது அந்த வயதில் செய்யக்கூடாத விஷயங்களை நாம் தூண்டிவிட்டால் அந்த சமுதாயம் அழிந்து போகும். அந்த வேலையைத்தான் இன்னைக்கு நிறைய இடத்துல செயல்பாடுகளாக இருக்குது. அதைத்தான் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டா காதலித்து போனாலும் கூட காதலிப்பதற்கு வயது இல்லை, ஆனால் திருமணம் பண்ணுவதற்கு வயது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வயலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் போஸ்கோ சட்டத்தில் தான் போவீங்க. அது மட்டும் இல்லை, அப்படி காதலித்து அந்த குறுகிய வயதுக்குள் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க காதலித்து நீங்கள் பண்ணி திருமணம் ஆகியிருந்தாலும் இழுத்துட்டு ஓடிருந்தா கூட அது நிறைவான வாழ்க்கையாக அமையப்போவது இல்லை. ஏன்னா நல்ல நிறைவாக படித்து மன நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறவங்களே வாழ்க்கையை ஓட்டுகிறதுக்கு தடுமாற்றம் இருக்கிற போது தாய் தந்தையரை அரவணைப்பை விட்டுட்டு நாம் ஏதோ சட்டத்துக்கு புறம்பாக நம்ம செஞ்சு போனால் அது எங்கே போய் நிற்கும்? அந்த குழந்தைக்கு அதுதான் முதல் திருமணம் என்று நிறைவடாது, போய்கிட்டே இருக்கும். லைஃப் இஸ் இன்ஃபினிட்டிவ்வாங்க, எண்ணற்ற வாழ்க்கையில் அது போய் நிற்கும், கடைசி நீதிமன்றத்தில் நிற்கும், கடைசி எனக்கு விதி சரியில்லை என்று நிற்கும். காரணம் கல்வியறிவின்மை, போதிய அக்கறையின்மை, தாய் தந்தையினுடைய வலுக்கட்டாயமான என்ன, எப்போ இருந்தாலும் திருமணம் ஆகப்போதற்பு செய்து 18 வயசுக்கு பிறகு முடித்தா என்ன, 16 வயசில் முடித்தா என்ன, இந்த மனோபாவம் இருக்குமே ஆனால் அவர்களுக்குத்தான் முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும், கலந்தாய்வு கொடுத்தல் அவங்கள தான் ஏமா இப்படி இருக்கணும். நீங்கள் 18 வயசுக்கு கீழே திருமணம் பண்ணினாலே அவர்களுக்கு அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அது மரணம் உண்டாகும். ஒன்று தாய்க்கு மரணம் அல்லது சேய்க்கு மரணம், இதெல்லாம் அவங்க சொன்னால் காதில் சொன்னால் புரியாது, மருத்துவர்கள் அதை தான் சொல்கிறாங்க. ஆக இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்றத இது போன்ற ஊடகத்தின் வாயிலாக இப்போ சாரை போன்றவர்கள் நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், நல்லது உறுதியாக நடக்கும்.